கார்ட் போட்டுக்கலாமா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அன்பர்களே. இன்றைய தினம் சிறப்பு சிந்தனை உரை, அனைத்து நோய்களையும் போக்கும் ராஜ உறுப்புகளினுடைய ரகசியம். இது வந்து நம்ம உடல்ல நாம பல்வேறு உறுப்புகளால் அந்த நோய்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். ஆனால் எல்லாவற்றையும் குணப்படுத்தக்கூடிய சக்தி அந்த உறுப்புகளுக்கு தான் இருக்கு. அப்ப அந்த ராஜ உறுப்புகளுடைய இயக்கம் என்ன, அது எந்த மாதிரி நம்ம சரியாக முறையாக பாதுகாத்து பராமரிக்கும் போது நம் உடல் வந்து ஒரு நோயற்ற நிலை, அந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் பல மருத்துவத்தினுடைய அடிப்படையா இருக்கு. இன்னைக்கு நம்முடைய டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் அந்த ராஜ உறுப்புகளை பற்றிய ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனையை நமக்கு வழங்க இருக்கிறாங்க. ஐயா, அவங்களை பற்றி நான் சொல்றப்போ, இப்ப நான் நிறைய மருத்துவர்கள் நமக்கு தெரிந்தவங்க இருந்தாலும் எல்லாருமே நல்லா பண்றாங்க. இருந்தாலும் அஜய் சார் அவர்கிட்ட அனுப்புறப்போ அவங்க ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு எனக்கு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஒரு முறை கொடுக்குறப்பவே நல்ல ரிசல்ட் இருக்கு. முழுக்க முழுக்க உணவு சார்ந்து இருக்கிறதுனால வேற எந்த விதமான தொந்தரவு இல்லாமே இருக்குதுங்கிறதையும் சொல்றாங்க. அப்போ அவர் வந்து நமக்கு நம்ம ஜூம்ல பேசுறது அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால் அன்பர்கள் இதை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு அவங்க சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்ணணும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட நம்ம நிறைவில் கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஐயா அவங்கள இந்த சிறப்பான ஒரு உரையை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணி. ஐயா, ஆடியோ கிளியரா இருக்குங்க? கிளியரா இருக்குங்க ஐயா. முதல் விஷயம், நமது உடல் அப்படின்றது செல்களால் உண்டானது. இந்த உடல் முதல்ல செல்கள், அந்த செல்கள் அப்படின்றது டிஷ்யூஸா மாறும். டிஷ்யூஸ் அப்படின்றதுதான் இந்த ஆர்கன்ஸா மாறுது. ஆர்கன்ஸ் அப்படின்றது உடல் உறுப்புகள். இதுல வந்து ராஜ உறுப்புகள் அப்படின்றது ஒரு 12, நம்ம அக்குபஞ்சர் தத்துவத்தின்படி 14 முக்கியமான உறுப்புகள் இருக்கிறது. அந்த 14 முக்கியமான உறுப்புகள் அது எங்க இருக்கு, என்ன வேலையை செய்யுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப, அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறப்ப நம்ம எப்படி குணப்படுத்துறது அப்படின்றது நமக்கு தன்னாலேயே தெரிஞ்சிடும். இப்ப நொதித்தல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சா அந்த கான்செப்டை வச்சு நம்ம ஒரு அரிஸ்டம் உருவாக்க முடியும், ஒரு மாவு குளிக்க வைக்க முடியும், அதே மாதிரி ஆல்கஹால் செய்ய முடியும், பயோ என்ஜின் செய்ய முடியும், எதுனாலும் செய்ய முடியும், இயற்கை பயிர் ஊக்கி செய்ய முடியும். எல்லாமே நொதித்தல் அப்படின்ற கான்செப்ட்ல தான் செய்ய முடியுது. அப்ப கான்செப்ட் அப்படின்றது நொதித்தல். நம்ம சிஸ்டம் எப்பயுமே என்ன இருக்கணும்னா, நம்ம கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கும் போது நமக்கு ஏத்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் தெரிஞ்சதுனாலதான் இத்தனை இன்வென்ஷன் வந்திருக்கு. அப்ப முதல் விஷயம், இந்த ராஜ உறுப்புகள் அப்படின்றது முதல்ல நெருப்பு அப்படின்னு பாக்குறப்ப இருதயம், சிறுகுடல், அதுக்கு அடுத்தது இருதயத்தின் மேல் உறை பெரிகார்டியம், அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆகாயம். ஆகாயம் அப்படின்றதுடைய உறுப்புகள் பித்தப்பை, கல்லீரல், அதுக்கு அடுத்தது சிறுநீர்ப்பை, சிறுநீரகம், மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்ற இனவிருத்தி மண்டலம், அதுக்கு அடுத்தது மெட்டல் காற்று அப்படின்னு பாக்குறப்ப நுரையீரல், பெருங்குடல், அதுக்கு அடுத்தது எர்த்து மண் அப்படின்னு பாக்குறப்ப வயிறு, மண்ணீரல், இது ரெண்டுமே மண் சார்ந்த உறுப்புகள். அதுக்கு அடுத்தது நம்முடைய மூளை இருக்கு, தோல் இருக்கு, இது எல்லாமே முக்கியமான உறுப்புகள். அப்ப இது ஒவ்வொன்னு என்ன வேலையை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறப்பே இது எப்படி சரியா வச்சுக்கிறது அப்படின்றது நம்ம சொல்லாமலே நமக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அதுதான் கான்செப்ட் அப்படின்றது. சரி, முதலில் நம்ம என்ன உறுப்பு பார்க்கலாம் அப்படின்னா, உண்மை நெருப்புல இருந்து ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம பாக்குறது சிறுகுடல். இப்ப சிறுகுடல் அப்படின்னு பாக்குறப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே, இப்ப சொல்ல போறது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒவ்வொன்னு வந்து ரொம்ப டீப்பானது.
இப்ப நுரையீரல் பத்தி மட்டுமே பேசுறப்ப நுரையீரல் பத்தி மட்டுமே நம்ம 1 மணி நேரம் 3 மணி நேரம் வரைக்கும் தெளிவா சொல்ல முடியும். அப்ப சின்ன சின்னதா சொல்றப்ப ஜிஸ்ட் மாதிரி, ஜிஸ்ட் அப்படின்றது இப்ப அவன் ஒரு 3 மணி நேரம் படத்தை 3 நிமிஷத்துல சொல்ற இல்லையா, அது போல நம்ம அந்த 3 நிமிஷம் ஃபுல்லா கவனிச்சிட்டா உடல் எப்படி இயங்குது அப்படின்ற முழு ஜிஸ்ட் கிடைச்சிடும். அதுலயே யோசிக்கிறப்ப இன்னும் மேல நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே போகலாம். அப்ப சிறுகுடல் அப்படின்னு பாக்குறப்ப நம்ம எடுக்கக்கூடிய உணவு முதல்ல வாயில ஜீரணமாகும். வாயில ஜீரணமாகிறது அப்படின்றது நம்ம வாயில இருக்கிற சலைவரி அமிலேஸ் எச்சில் மூலமா ஜீரணமாகும். இந்த வாய் அப்படின்றது அல்கலின் மீடியம். நம்ம உடல்ல 2 நிலைகள் இருக்கு, ஒண்ணு வந்து காரத்தன்மை, இன்னொன்னு அமிலத்தன்மை. காரத்தன்மை அதுல டைஜஸ்ட் ஆகக்கூடியது, காரம் அப்படின்றது அல்கலின், அல்கலின்ல டைஜஸ்ட் ஆகக்கூடியது நம்ம வாய். நம்ம வாயில என்ன டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னா கார்போஹைட்ரேட் டைஜஸ்ட் ஆகும், ஏன்னா அது வந்து அல்கலின் மீடியத்துல டைஜஸ்ட் ஆகக்கூடியது. 3 விதமான சத்து பொருட்கள் இருக்கு. மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்றது இந்த 3 தான். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்றது விட்டமின்ஸ் மினரல்ஸ். அப்ப இந்த 3 சத்து பொருட்கள் என்னென்ன அப்படின்னா புரதம் புரோட்டீன், அதுக்கடுத்தது கொழுப்பு, அதுக்கடுத்தது கார்போஹைட்ரேட். இந்த 3 சத்து பொருட்கள் இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டா அதை எப்படினாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கவனிச்சா எந்த உணவு எது கூட கம்பைன் பண்ணலாம், எந்த உணவு எது கூட கம்பைன் பண்ணக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சிடும். சரி, அப்ப வாயில ஜீரணமாக்கிறது எதுன்னு சொன்னா கார்போஹைட்ரேட்டு ஜீரணமாகும். அப்ப வாய் வந்து அல்கலின் மீடியம், காரத்தன்மை உடையது. அதுக்கு அடுத்தது புரதம். புரதம் அப்படின்றது ஜீரணமாகக்கூடிய இடம் வயிறு. வயிறு வந்து அசிடிக் மீடியம். அசிடிக் மீடியம் அப்படின்றது அமிலத்தன்மை. வயிற்றுல சுரக்கக்கூடிய நீர் எல்லாமே வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இது வந்து அமிலத்தன்மை உடையது. அதுக்கு அடுத்தது சிறுகுடல். சிறுகுடல் அப்படின்றது திரும்ப காரத்தன்மை உடையது. சிறுகுடல்ல என்ன டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னா இந்த வாயில ஜீரணம் ஆகாத கார்போஹைட்ரேட் ஜீரணமாகும். அதே போல நம்முடைய கொழுப்பும் டைஜஸ்ட் ஆகும், ஜீரணமாகும். அப்ப இருக்கிறதுல அதிக பங்கு வகிக்கிறது எது அப்படின்னா சிறுகுடல் தான். மனிதனுக்கு நோய் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா நம்முடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்துலதான் ஆரம்பிக்குது. இது எது சொல்லுது அப்படின்னா நம்ம பழமையான டெக்ஸ்ட் ஹத்தயோக பிரதீபிகா, சிவசம்ஹிதா, இது மாதிரி யோகிக் டெக்ஸ்ட் எது எது இருக்குதோ அது எல்லாமே இதைத்தான் சொல்லுது. ஜீரண மண்டலம் சரியா இருக்கிறப்ப நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். நம்ம உடல் அப்படின்றது மண்ணு. மண்ணுடைய வேலை என்ன, மண்ணில் நம்ம எதை போட்டாலுமே சிரிச்சு அதை உள்வாங்கி அதை வெளிப்படுத்தும், அதுதான் மண்ணுடைய தன்மை. அதே போலதான் நம்முடைய உடலும், உடல் மண்ணால் உண்டானது, மண்ணில இருந்து தான் நம்ம உடல் வந்தது அப்படின்றது எல்லா கான்செப்ட் வைஸ் கொடுக்கக்கூடிய ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்லேயே இது இருக்கும். அப்ப ஜீரண மண்டலம் தான் உடலுக்கு பலம், உடல் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது ஜீரண மண்டலம் தான். அந்த ஜீரண மண்டலத்துல மிக முக்கியமானது வந்து இந்த சிறுகுடல் அப்படின்றது. சரி, சிறுகுடல் பத்தி முழுசா கவனிச்சுக்கோங்க. அப்ப இந்த சிறுகுடல் பெருங்குடல் இது ரெண்டுமே குடல். முதல்ல வாய் வழியாக ஒரு உணவு போகுது, இங்க அமிலத்தன்மை, அமிலத்தன்மையில கார்போஹைட்ரேட் டைஜஸ்ட் ஆகுது, மெதுவா உணவு குழாய் வழியாக உள்ள போகுது. உள்ள போயிட்டு அதுக்கு அடுத்தது போகக்கூடிய இடம் வந்து வயிறு. வயிற்றுல புரதம் டைஜஸ்ட் ஆயிட்டு அதுக்கு அடுத்து அது போகக்கூடியது சிறுகுடல். சிறுகுடல்ல கொழுப்பு திரும்ப வந்து நம்முடைய புரதமும் அங்க டைஜஸ்ட் ஆகும், திரும்ப நம்முடைய கார்போஹைட்ரேட் அதுவுமே டைஜஸ்ட் ஆகுது. மூணுமே டைஜஸ்ட் ஆகி அந்த சத்துக்களை உள்வாங்கக்கூடிய இடம் வந்து சிறுகுடல். இந்த சிறுகுடல்ல வில்லை அப்படின்ற ஸ்ட்ரக்சர் இருக்கும். வில்லை அப்படின்றது முடி மாதிரி நீட்டு நீட்டமா இருக்கக்கூடியது. அந்த வில்லை அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம சத்துக்கள் எல்லாமே உரியப்படும். அப்ப ஆயுர்வேதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த குடல் சரியா இருக்கிறப்ப உடல் சரியா இருக்கும். நம்முடைய வெஸ்டர்ன் சயின்ஸ்ல இது மாதிரி கிடையாது. சிறுகுடலை பாதுகாக்கக்கூடிய முறைகள் அது எல்லாமே குடலை பத்தி அதிகமா சொன்னதில்லை. நம்முடைய டெக்ஸ்ட் பாரம்பரிய மருத்துவத்துல தான் குடல் சுத்தி முறைகள் இருக்கு, குடல் சரியா வச்சுக்கூடிய முறைகள் எல்லாமே இருக்கு. அப்ப முக்கியமான கான்செப்ட் இங்க வந்து ஆமா அப்படின்றது படிக்கும். ஆமா அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அது உள்ள எடுத்துக்கும் வெளியே இன்டேக்கு அவுட்புட், இன்புட் அவுட்புட் இது ரெண்டுமே மாறி மாறி நம்ம பிறந்ததுல இருந்து உள் எடுத்துக்கிறோம் வெளியே போ. அப்ப இப்படி சரி சீரா இருக்கிறப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்ப நம்ம உள்ள போறது போய் 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 எப்படி ஒரு பைப்பில் தண்ணி போயிட்டே இருக்கோ அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் எல்லாமே அந்த கழிவுகள் படிஞ்சிட்டே இருக்குமோ அதே போல் நம்முடைய சிறுகுடலில் இந்த கழிவு படிய ஆரம்பிச்சு
இந்த ஆமா அப்படின்ற கழிவு அது படிய ஆரம்பிச்சு. அந்த கழிவு படிய 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 இப்ப இந்த சிறுகுடல், சிறுகுடல் அப்படின்றது நம்முடைய பெருங்குடல் சிறுகுடல் ரெண்டு இருக்கு. அப்ப இந்த பெருங்குடலுடைய சைஸை விட பெருசானது சிறுகுடல், பேருதான் சிறுகுடல். அது எந்த அளவுக்கு லெங்க் இருக்கும் அப்படின்னா 10 அடி வரைக்கும் இருக்கும். ஒரு அடல்டுடைய சிறுகுடல் 10 அடி லெங்க் இருக்கும். டயாமீட்டர் வந்து 1 இன்ச் தான் இருக்கும். சுத்தி 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 உள்ள இருக்கும். பெருங்குடலுக்கு உள்ள அமைப்புல இருக்கக்கூடியது சிறுகுடல். அப்ப இது வழியா ஸ்லோவா டிராவல் ஆகி டைஜஸ்ட் ஆகி எடுத்துக்கும். அப்ப இந்த ஆமா இல்லாம பாத்துக்கிறது தான் நம்ம சிறுகுடல்ல செய்ய வேண்டிய முதல் விஷயம். இந்த ஆமா எப்ப உண்டாகுது அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சரியா டைஜஸ்ட் ஆகாம அப்படியே படிஞ்சுக்கிட்டே வரும். குடல் சுத்தி பண்ணாம இருக்கிறப்ப இந்த ஆமா படிய ஆரம்பிக்கும். சரி, அந்த ஆமா படிஞ்சிருச்சு அப்படின்றப்ப என்ன ஆகும் நம்மளே யோசிச்சு பார்க்கலாம். அப்ப வில்லை அப்படின்றதுல ஃபுல்லா அழுக்கு தேங்கிருச்சு. ஆமா அப்படின்றது தான் அந்த அழுக்கு. அந்த அழுக்கு தேங்கினதுக்கு அப்புறம் அது வழியாக சத்துக்கள் உள்ள உரியப்படும். சத்துக்கள் உள்ள உரியப்படும் போது அந்த கழிவுகளும் சேர்ந்து ரத்தத்துல உள்ள எடுத்துக்கும். நம்ம அந்த கழிவுகளும் சேர்ந்து ரத்தத்துல எடுத்துக்கிறப்ப அந்த ரத்தம் ரத்த நாளங்கள் வழியா போறப்ப ரத்த நாளங்களை அந்த கழிவு படிய ஆரம்பிச்சு. அப்ப ரத்த நாளங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர ஆரம்பிக்கும். இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர ஆரம்பிக்கும். அது எந்த உறுப்புக்கு போகுதோ, அந்த ரத்தம் கெட்ட ரத்தம் எந்த உறுப்புக்கு போகுதோ அது சார்ந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சும். சரி, இப்ப அந்த சிறுகுடல் சரியா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உணவு எடுத்துக்கிற அந்த டியூரேஷனை அதிகப்படுத்தணும். பசி வரும்போது மட்டும்தான் உணவை எடுத்துக்கணும், உடல் பயிற்சி செய்யணும். இது ரெண்டு விஷயம். பசி எடுக்கிறப்ப மட்டும்தான் உணவை எடுத்துக்கணும் அப்படின்றப்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யறோம், வேலை செய்யறப்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலை செய்யறோம், இல்ல இந்த விஷயத்த முடிக்கணும் அப்படின்ற வேலையை தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஜாப்ல இருக்கோம், ஜாப்ல ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்றப்ப நம்ம மூளையில டோபாமைன் கிரியேட் ஆகும். அந்த டோபாமைன் இருக்கிறப்ப நமக்கு பசி உணர்வு தெரியாது. அப்ப பசி உணர்வு தெரியாது, பசி இல்லாம சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அது தவறு. இப்ப நம்ம மைண்ட் எப்பயுமே ப்ரெசன்ட்ல இருக்கணும், ரிலாக்ஸா இருக்கணும். அப்பதான் பசியை உணர முடியும். பசியை உணரணும்னாலே நம்ம ரிலாக்ஸா இருக்கு. இது முதல் விஷயம். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது விஷயம், இப்ப பசி இல்ல, சாதாரணமா ஒரு 14 வயசு பசங்க இருக்காங்க அப்படின்றப்ப பழக்கம் சரியில்லை, உடல் பயிற்சி இல்லைன்றப்ப பசி இருக்காது. இப்ப பசி இல்லை அப்படின்றப்ப குறைவாவே சாப்பிடும் போது வளர்ச்சி பாதிச்சு. அப்ப இந்த ரெண்டு விஷயமும் கணக்குல வச்சுக்கணும். நம்ம எதை சாப்பிட்டாலுமே அது முதல்ல டைஜஸ்ட் ஆகி ஜீரணமாகி வெளியேற்றப்படும். வெளியேற்றுற வரைக்கே நம்ம வெயிட் பண்ணணும். வெளியேறலை, இப்போ ஒரு நாள் காலையில மலம் கழியில அப்படின்னா உடல் ஸ்லோவா இருக்குன்னு அர்த்தம். மலம் கழிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த உணவு நம்ம எடுத்துக்கணும். அது வரைக்கும் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கணும். அப்போ டியூரேஷனுக்கு டியூரேஷன், ஏதாவது ஒரு அமாவாசை அப்பயோ ஒரு நம்ம ரிலீஜியனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபாஸ்டிங் அப்படின்றது கடைபிடிக்கணும். ஃபாஸ்டிங் கடைபிடிக்கிறப்ப இந்த சிறுகுடல் சீராக இயங்கும். ஃபாஸ்டிங் அப்படின்றது நம்ம தினசரி செய்யக்கூடிய ஃபாஸ்டிங் இருக்கு. நம்மளா உடல் கழிவு சுத்தப்படுத்துறதுக்காக செய்யக்கூடிய ஃபாஸ்டிங். தினசரி நம்ம ஃபாஸ்டிங் எப்போ பண்றோம், நம்ம பிரேக் ஃபாஸ்ட் அப்படின்றோம். அப்ப பிரேக் ஃபாஸ்ட் அப்படின்னா ஃபாஸ்ட் அப்படின்றது ஃபாஸ்டிங். இந்த ஃபாஸ்டிங்கை முடிக்கிறதுக்கு தான் இந்த பிரேக் ஃபாஸ்ட் அப்படின்றோம். அப்ப தினசரி இரவு நம்ம வந்து உண்ணாவிரதம் இருக்கும், பட்னி இருக்கும். அப்ப இதுல முக்கியமான நேரம் வந்து 11 to 3. இந்த 11 to 3 நீண்ட ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கணும். இந்த நேரத்துல நம்ம வயிற்றுல எந்த ஒரு உணவுப் பொருளும் இருக்கக்கூடாது, காலியா இருக்கும். அப்ப இந்த இரவுல இருந்து காலை நேரம் வரைக்கும் எவ்வளவு தூரம் இதை நீட்டிக்கிறோமோ அவ்வளவு தூரம் குடல் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கும். அப்போ இரவு உணவு ஒரு 8 மணிக்கு முடிக்கிறோம், காலை உணவு திரும்ப ஒரு 8 மணிக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்றப்ப அதுவே வந்து ஒரு இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் மாதிரி ஒரு ஃபாஸ்டிங்கான டியூரேஷன். இதுவே இன்னும் ஒரு 6 மணிக்கெல்லாம் நம்ம உணவு முடிச்சுக்கிறோம், இரவு உணவு முடிச்சுக்கிறோம் அப்படின்னா இன்னும் ஆரோக்கியம், இன்னும் நம்முடைய உடல் வந்து ரொம்ப இளமையா இருக்கும், எப்பயுமே ஃபிட்டா இருக்கும். இருக்கிறதுல ஃபிட்னஸ் மாடல்ஸு இல்லை ரொம்ப நாள் உயிரோடு இருந்தவங்க, ஆரோக்கியமா இருந்தவங்க, அவங்களுடைய சீக்ரெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இரவு நம்ம சூரியன் மறைஞ்ச உடனேவே மறையறதுக்கு முன்னாடியே இரவு உணவு முடிச்சுக்குவாங்க. மதிய உணவு காலை உணவு அப்படின்றது எல்லாமே நல்ல உடலுக்கு உடல் பசிக்கு ஏற்ப நல்லாவே தாராளமா எடுத்துக்கலாம். அப்ப நம்ம களரி பயிட்டு வர்மக்கலை அந்த பயிற்சியிலேயே என்ன சொல்லுவாங்க ஆசான் அப்படின்னா, தாராளமா எவ்வளவுனாலும் உணவு எடுத்துக்கலாம், ஆனா உணவு வந்து 6 மணி 7 மணிக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முதல் விஷயம், சிறுகுடலுக்கு உரிய விஷயம். சிறுகுடலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய உறுப்பு எது, சிறுகுடலுக்கு அடுத்தது நெருப்பு சார்ந்த உறுப்பு இருதயம். அப்ப இருதயம் அப்படின்றப்ப நமது உடல்ல ரத்தம்
இந்த இரத்தமானது இருதயம் வழியாக உள்ள போகும், இருதயம் வழியாக உள்ள போய் அது திரும்ப லங்ஸுக்கு அனுப்பி ஆக்சிஜனேட்டட் பிளட்டை உள்ளே எடுத்து அது உடல் முழுக்க பரவிடும். இதுதான் லங்ஸு. அதுக்கடுத்து ஹார்ட்டுக்கும் சேர்ந்து இணைக்கக்கூடிய கனெக்ஷன் இது ரெண்டு. அதே போல இந்த இருதயம் அப்படின்றது இரண்டு லங்ஸுக்கும் இடையில இருக்கும். இந்த லங்ஸுடைய படம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கோணம் மாதிரி இருக்கும். அந்த முக்கோணத்துக்கு நடுவில் இருக்கக்கூடியது தான் நம்முடைய இருதயம். அப்ப இருதயம் அதுக்கு அடுத்தது நம்முடைய இரத்த நாளங்கள். இது ரெண்டுமே ஒண்ணுதான். இரத்த நாளங்கள் என்ன வேலையை செய்யுதோ அதே இது இருதயமும் வேலை செய்யும். இருதயம் செய்யக்கூடிய வேலையில பாதி வேலையை நம்ம இரத்த நாளங்கள் செய்யும். அப்ப இருதயம் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப இருதயத்துடைய நண்பன் செகண்ட் ஹார்ட் அப்படின்றது நம்முடைய கெண்டைக்கால் பகுதி. இருதயம் சார்ந்த பிரச்சனை எது எது இருக்குதோ அதை தீக்குறதுல ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த கெண்டைக்கால் பகுதி. இந்த கெண்டைக்கால் பகுதி காஃப் மசில்ஸுக்கு எந்த அளவுக்கு பயிற்சி கொடுக்குறோமோ, ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறோமோ, இயக்குறோமோ, அந்த அளவுக்கு இருதயம் வலியா இருக்கும், வலிமையாக இருக்கும். இப்ப நம்ம சாதாரணமா மனுஷன் மட்டும்தான் இயற்கையை சார்ந்து இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ஜீவன். விலங்குக்கு எந்த விலங்குக்குமே ஹார்ட் அட்டாக்கு சீக்கிரத்துல வர்றது கிடையாது. ஏன்னா மனிதனுடைய இயல்பே வந்து நடக்க வேண்டியது. இப்ப எந்த எல்லா விலங்கு பார்த்தா அது நடந்துட்டே இருக்கும். ஒரு நாள்ல முழுமையா நடக்கிறதுலதான் கழிக்கும். அப்ப நடக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா அதுடைய கெண்டைக்கால் பகுதி, நமக்கு கெண்டைக்கால் பகுதி இயங்கணும், நடக்கணும் அப்படின்றப்ப. அப்ப நம்ம நடக்காம இருக்கிறப்ப இருதயம் வலிமை இல்லாம போகுது. இருதயம் வலிமை இல்லாம போறது ஹார்ட் அட்டாக், பிளட் ப்ரெஷர் இது மாதிரியான தொந்தரவுகள் மட்டும் கிடையாது. இருதயம் அப்படின்றது நம்ம மூளையில எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகும். அதே போல நம்ம இருதயத்திலையும் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த மூளையில ஜென்ரேட் ஆகிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை விட இருதயத்துல ஜென்ரேட் ஆகிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு பல மடங்கு ஜாஸ்தி. இப்ப இது எதுக்காக அப்படின்னா, இப்ப நான் ஒரு விஷயத்த நினைக்கிறேன். இப்ப நான் வந்து ஒரு 1000 பேர்த்துக்கு ஒரு கலரி போயிட்டு குருகுலம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னுடைய இருதயத்துல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அது எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு என்னுடைய இன்டென்ஷன் இருக்கும். இதுவே இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜாஸ்தியா இருக்கிறப்ப, இன்னும் வலிமையா இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா 1000 பேர் அப்படின்றது உலகத்துக்கே பெரிய ஒரு கலரி பயிட்டு குருகுலம் கட்டணும் அப்படின்ற எண்ணம் வரும். அப்ப இருதயத்தை சார்ந்துதான் ஒரு ஆள் உடைய செயலுடைய வலிமை இருக்கும். அப்ப இருதயம் அப்படின்றது மூளையை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த இருதயத்தின் மேலுரை அப்படின்றது சோல், நம்முடைய ஆத்மாவுடைய இருப்பிடம் அப்படின்றதுதான் அக்குபஞ்சர் தியரி. இதுக்கு நிறைய சயின்டிபிக்கான நிறைய விஷயங்கள், எவிடென்ஸான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. சரி, சரி, இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம் இருதயம், இரத்த நாளங்கள், அது வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம். இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் இருக்குங்களா? கண்டினியூ பண்ணலாம். சரி, அப்ப இந்த இருதயம் அப்படின்றதுடைய நண்பன் யாரு அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடு. இதுதான் இருதயத்துடைய நண்பன். இந்த நைட்ரிக் ஆக்சைடு நம்ம உடலுக்கு எது வழியாக கிடைக்குது அப்படின்னா ரா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், இது வழியாக தான் நமக்கு உடல்ல நைட்ரிக் ஆக்சைடு கிடைக்குது. நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்றது நம்ம இரத்த நாளங்களை விரிவடையக்கூடிய ஒரு மருந்து. இதுதான் வந்து நைட்ரிக் ஆக்சைடு. இப்ப இருதயம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனை, இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்றப்ப ஆஸ்பிரின் டேப்லெட் கொடுப்பாங்க. இந்த ஆஸ்பிரின் என்ன வேலையை செய்யும், ரத்தத்தை டைலேட் பண்ணும், அதே போல இந்த பிளட் வெசல்ஸை வந்து விரிஞ்சு கொடுக்கும். இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்யறது இந்த நைட்ரிக் ஆக்சைடு அதை செய்யும். அதே போல இப்ப பிளட் ப்ரெஷர் இருக்கு, பிளட் ப்ரெஷர் இருக்கு அப்படின்றப்ப அலோபதி டாக்டர் என்ன கொடுப்பாரு அப்படின்னா வேசோ டைலேட்டர் கொடுப்பாரு. அந்த வேசோ டைலேட்டர் செய்யக்கூடிய வேலையை இந்த நைட்ரிக் ஆக்சைடு செய்யும்.
அப்ப பெரும்பாலும் நம்ம சுத்தி கிடைக்கிறது என்ன அப்படின்னா பழங்கள் கிடைக்கும், காய்கறிகள் கிடைக்கும். இது ராவா நம்ம எடுத்துக்கணும். நம்மாழ்வார் ஐயா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நம்ம உணவு அப்படின்றது வெந்தது நொந்து போகும், நொந்தது நோயை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஃபுட்டை ப்ராசஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு அதோடைய சத்துக்கள் வீணாகும், அது கெடுதி. அப்ப இதயம் சார்ந்த பிளட் ப்ரெஷர் இருக்கு, இதயம் சார்ந்த எந்த ஒரு வியாதி இருக்குன்னா நீங்க இப்ப நான் சொல்ல போறத ஃபாலோ பண்ணுங்க, நீங்க கண் கூட அந்த பிளட் ப்ரெஷர் குறையிறது பார்க்கலாம். அப்ப ஒரு நாள் மட்டும், ஒரு நாள்ல இருந்து ஒரு மூணு நாள் மட்டும் காலையில பழங்கள் எடுத்துக்கோங்க, மதியம் பச்சை காய்கறிகள், இரவு தூங்க போறப்ப ஒரு அவிச்ச காய்கறிகள் இல்ல மினிமமா இட்லி பாத்திரத்துல வேக வச்ச காய்கறிகள் அப்படி மட்டும் எடுத்து பாருங்க. இந்த உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும், பிளட் ப்ரெஷர் தன்னால குறையும். அப்ப இதை முறையா எடுத்துக்கிறப்ப கொஞ்சமா நம்ம பிபி இதெல்லாமே கம்மி பண்ணிடலாம், டேப்லெட்ல இருந்து வெளியே வந்துடலாம். அப்ப இருதயம் அப்படின்னு வரப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன், அது வந்து ஹார்ட் சேஃப் பொசிஷன். இப்ப நம்ம அனாட்டமிக்கலா நுரையீரல் இருக்கு, அதே போல இருதயம் இருக்கு. அது ரெண்டுமே இருக்கிறப்ப இந்த ரெண்டு நுரையீரலுக்கும் இடையில நம்முடைய இருதயம் இருக்கு. இப்ப ஹார்ட் அட்டாக் வரப்ப இந்த நுரையீரல் வந்து ஹார்ட்ட ப்ரெஷர் பண்ணிடக்கூடாது, ப்ரெஷர் பண்ணா இன்னும் அந்த இருதயம் இயங்குற திறன் வந்து கம்மியாகும். அப்ப இந்த மாதிரி நேரத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி நேரத்துலதான் அந்த ஹார்ட் சேஃப் பொசிஷன் அப்படின்றதுல நம்ம உட்காந்துக்கணும். ஒருத்தர் இருதய வலி நமக்கு சந்தேகமா இருக்கு, ஹார்ட் அட்டாக்கா இருக்கலாம் இல்ல கேஸா இருக்கலாம் எதுனாலும் இருக்கலாம், ஹார்ட் சேஃப் பொசிஷன்ல உட்கார வைக்கிறது இதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு. ஹார்ட் சேஃப் பொசிஷன் அப்படின்றது நம்முடைய இந்த ரெண்டு கால்கள், ரெண்டு கால் வந்து உடம்ப ஒட்டி இருக்கணும், ரெண்டு மூட்டு உடம்ப ஒட்டி இது போல இருக்கணும். நம்ம பேக்கு கொஞ்சம் லீன் பண்ணிக்கலாம், இங்க சப்போர்ட் கொடுத்துடணும், சப்போர்ட் கொடுத்து இதுதான் வந்து ஹார்ட் சேஃப் பொசிஷன். நம்ம கை இப்படி முன்னாடி கட்டிக்கலாம் இந்த பொசிஷன்ல. இந்த பொசிஷன் தவிர படுக்க வைக்கிறதோ இல்ல கால் மேல தூக்குறதோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த ஹார்ட் சேஃப் பொசிஷன் அது எல்லாத்தையும் விட பெஸ்ட். சரி, இந்த ஹார்ட் சேஃப் பொசிஷன் நான் படமும் உங்களுக்கு அனுப்புறேன். சரி, அடுத்ததாக இருதயம் முடிச்சாச்சு. இருதயத்துக்கு அடுத்தது சிறுகுடல், அது தொடர்ந்து இருதயம், இருதயம் அடுத்தது பித்தப்பை. பித்தப்பை அப்படின்றது ஆகாயம் சார்ந்த உறுப்பு. சரி, இப்ப இந்த பித்தப்பை செய்யக்கூடிய வேலை எது அப்படின்னா, நம்முடைய உணவு நம்ம எப்படி பார்த்தோம், வாயில ஜீரணமாகி திரும்ப வயிற்றுல ஜீரணமாகவும் திரும்ப சிறுகுடல்ல ஜீரணமாகவும் பார்த்தோம். சிறுகுடல்ல எப்படி ஜீரணமாகும், அமிலத்தன்மை அதுல டைஜஸ்ட் ஆகாது, வயிற்றுலதான் அமிலத்துல டைஜஸ்ட் ஆகும், காரத்தன்மையிலதான் சிறுகுடல் டைஜஸ்ட் ஆகும். அப்ப சிறுகுடல்ல இருக்கக்கூடிய மீடியம் வந்து காரம். இந்த காரத்தை கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா பைல், பித்தம் அப்படின்றது. இந்த பித்தம் எங்கிருந்து வருது அப்படின்னா சிறு குடலுக்கு நம்ம பித்தப்பை தான் கொடுக்குது. பித்தப்பை அப்படின்றதுல பித்த நீர் ஸ்டோர் ஆகும், இந்த பித்த நீர் தான் நம்ம சிறுகுடல்ல வந்து கொழுப்பை ஃபுல்லா டைஜஸ்ட் பண்ணும். அப்ப அந்த பித்தப்பையுடைய ஹெல்த் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, கல்லீரல் பித்தநீர் சுரக்கும், கல்லீரல் பல வேலைகள் செய்து அந்த கல்லீரல் செஞ்ச ஒரு எக்ஸ்ட்ராக்ட் செஞ்ச ஒரு வேலை, அது செஞ்ச ப்ராசஸ் எல்லாத்தையுமே பித்தப்பை அதுக்கு கொடுத்துரும். அப்ப இந்த பித்தப்பைக்கு கொடுக்குறப்ப இந்த பித்த நீரை ஸ்டோர் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணும். இந்த கான்சென்ட்ரேஷன் அப்படின்னா என்னது, இப்போ ஒரு டைல்யூட்டா இருக்கு அப்படின்றப்ப அதோடைய காட்டம் அது செய்யக்கூடிய வேலை வந்து அவ்வளவு திறனா இருக்காது, அவ்வளோ பொட்டன்டா வீரியமா இருக்காது. அதுவே கான்சென்ட்ரேட் பண்ண 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 அது வீரியமா வேலை செய்யும். இப்ப எந்த ஒரு கொழுப்பு, அது எவ்வளவு பெரிய கொழுப்பா இருந்தாலும் சரி எவ்வளோ எதுவா இருந்தாலும் சரி, பித்தப்பை இருக்கிறப்ப எளிமையா ஜீரணம் ஆயிடும். இப்ப பித்தப்பையில கல் வருது, ஏதாவது பிரச்சனை வருது, பித்தப்பைய எடுத்துட்டாங்க அப்படின்றப்ப அந்த கொழுப்பை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய திறன் வந்து குறைஞ்சிரும். அப்ப பித்தப்பைய நம்ம எப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்னா, கல்லீரலை பாதுகாப்பா வச்சிருந்தா பித்தப்பை தன்னைத்தானே சுத்தமா வச்சிருக்கும், பித்தப்பை ஹெல்த் அதிகமா தான் இருக்கும். அப்ப பித்தப்பை ரொம்ப முக்கியமான உறுப்பு. பித்தப்பை அப்படின்றது இப்ப கிட்னில கல் வருது அப்படின்னா இதை வெளியேற்றுறது ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸி. நம்ம பாதாளத்தை சிகிச்சை கொடுக்குறோம், நம்ம சின்ன சின்ன மூலிகைகள் பக்கத்துல கிடைக்கும் மூலிகைகள், சிறுநெருந்தில், யானை நெருந்தில், சிறுகண்பிலை இது மாதிரி மூலிகைகள் கொடுக்குறோம். வர்ம புள்ளிகள் போடுறோம், அக்குபஞ்சர் பண்றோம், ஒரு பத்து நாள்லயே வெளியேறுது எந்த ஒரு கல்லா இருந்தாலும். அதே பித்தப்பை கல் அப்படின்றப்ப ரொம்ப நாள் ஆகும், ஒரு ஆறு மாசம் மினிமம் எடுத்துக்கும் ஸ்லோவா அது வெளியேற. அது வரைக்கும் அவங்களுக்கு பெயினா சுச்சுவேஷன் இருக்கும், சர்ஜரி போலாமா அப்படின்ற எண்ணம் எல்லாமே வரும்.
சரி, அதனால பித்தப்பை எல்லாருமே ஹெல்த்தியா வச்சுக்கணும் அப்படின்னா கல்லீரல் புதுப்பிச்சுட்டே இருக்கணும், கல்லீரலை சுத்தமா வச்சிருக்கணும். அப்ப பித்தப்பைய தொடர்ந்து நம்ம பார்க்க போறது கல்லீரல். கல்லீரல் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல சிறுகுடல்ல என்ன பார்த்தோம், ஆமா அப்படின்றது தங்காம இருக்கணும். ஆமா தங்காம இருக்கணும் அப்படின்னா வயிற்ற காய போடணும். காய போடுறது அப்படின்றது ஃபாஸ்டிங். இதுல ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு. அது டோபாமின் அப்படின்றது பார்த்தோம், உடல் பயிற்சி செய்யணும் அப்படின்றது பார்த்தோம். ஃபாஸ்டிங்ல ரெண்டு இருக்கு. இந்த ஃபாஸ்டிங்ல ரெண்டு நம்மளா உடல் சுத்தப்படுத்துறதுக்கு செய்யக்கூடியது, அப்புறம் தினசரி செய்யக்கூடிய ஃபாஸ்டிங். தினசரி செய்யக்கூடியது அப்படின்றது இந்த அளவை வந்து நீட்டிக்கிறது தான் தினசரி செய்யக்கூடிய ஃபாஸ்டிங். அதுக்கடுத்தது இருதயம் அப்படின்றப்ப நம்ம கெண்டைக்கால் பகுதி வலிமையா வச்சுக்கணும். அப்ப நடக்கிறது தான் நம்முடைய முறை. அப்ப நடக்கிறது நம்ம அதிகப்படுத்திக்கணும், அப்ப கெண்டைக்கால் பகுதி ஸ்ட்ராங்கா இருக்கும். இருதயத்துடைய நண்பன் வந்து நைட்ரிக் ஆக்சைடு. நைட்ரிக் ஆக்சைடு எங்கிருந்து கிடைக்கும், பழங்கள் பச்சை காய்கறி இது ரெண்டுத்துல இருந்து நமக்கு நைட்ரிக் ஆக்சைடு கிடைக்கும். அதுக்கடுத்தது பித்தப்பை. பித்தப்பை செய்யணும், பித்தப்பை சீரா இயங்கணும் அப்படின்னா கல்லீரல் சரியா இயங்கும். அப்ப கல்லீரல் இருக்கிறதுலயே நம்ம சயின்டிஸ்ட் வெஸ்டர்ன் சயின்ஸ் இந்த கல்லீரல் இன்னும் என்னென்ன வேலைகள் செய்யும் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கவே கிடையாது. கல்லீரல் பல என்சைம்ஸ் சுரக்குது, அந்த ஒவ்வொரு என்சைம் என்ன வேலையை செய்யுது அப்படின்றது இன்னுமே ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, இந்த சத்து குறைபாடா இந்த டேப்லெட் எடுத்துக்கோங்க, இந்த சத்துக்கள் இந்த உணவுல தான் கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே பாத்துக்கிறோம் இல்லையா. இந்த கல்லீரல் என்ன செய்யும் அப்படின்னா, நமக்கு என்ன சத்து தேவையோ நமக்கு உள்ள இருக்கக்கூடிய சத்தை வச்சு மாத்தி கொடுக்குற வேலையை இந்த கல்லீரல் செய்யும். அதுதான் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எனர்ஜிஸ், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்றது. அப்ப கல்லீரல் வலிமையா இருக்கிறப்ப இது எல்லாமே நடக்கும். கல்லீரல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா, அது ஹெரிடிட்டி வழியா ஒரு சிலருக்கு வரும். எதை சாப்பிட்டாலுமே டைஜஸ்ட் ஆகும், எதுவுமே ஆகாது. உடல்ல கெட்ட விஷயங்கள் நிறைய செஞ்சாலும் உடல் தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டே இருக்கும், தீங்கு எதுவுமே வராது. அப்ப கல்லீரல் ஹெல்த் தான் இதோடைய முக்கியமான விஷயம். அப்ப கல்லீரலை சரி செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, கல்லீரல் டைரக்டா தூக்கம் சார்ந்தது. தூக்கம் அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த 11 to 3 இந்த நேரம் நம்ம கண்டிப்பா தூங்கணும். இந்த நேரம் நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும். அப்ப தூக்கம் அப்படின்றது இப்ப நைட்டு நம்ம செல்போன் பாக்குறப்ப, இப்ப நைட்டு முழிச்சு படிக்கிற வேலையா இருந்தாலும் சரி, எந்த வேலையை செய்யறப்பையும் சரி, கல்லீரல் வீக் ஆயிட்டே இருக்கும். போக 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 ஒரு நாள், ஒரு மாசம், 3 மாசம் ஆகுறப்ப அதுக்கு அடுத்து அவங்களுக்கு பசி இல்லாத தன்மை, கல்லீரல் செய்யக்கூடிய வேலைகள் எதுவுமே செய்யாது. கல்லீரல் டைரக்டா தொடர்பு உடையது கண்கள். கல்லீரல் பாதிச்சோடனே கண்கள் பாதிச்சோம். அப்ப கல்லீரலுடைய திறன் குறையும் போது கல்லீரல் செய்யக்கூடிய வேலை உடல்ல ரத்தத்தை சுத்தம் செய்யற வேலை. இப்ப நமக்கு ஒரு பாம்பு கடி இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு நஞ்சு உள்ள போகுது அப்படின்றப்ப நம்ம அதுல இருந்து மீண்டு வரணும், எந்த மருந்துகள் இல்லாம அப்படின்றப்ப கல்லீரல் வலிமையா இருக்கிறப்ப அந்த ரத்தத்தை தன்னைத்தானே புதுப்பிச்சு அதை சரி பண்ணிக்கும். அப்ப அதுவே அந்த கழிவுகள் வெளியேத்தாம, கல்லீரலே வந்து பழுதடைஞ்சிருக்கு, கல்லீரலுக்குள்ளேயே கழிவுகள் இருக்கு அப்படின்றப்ப அந்த வேலையை செய்யாது. அப்ப அந்த கல்லீரல் இயக்கம் குறையானவுடனே மீதி எல்லா உறுப்புகள் வீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரத்தம்ல கழிவு இருக்கு. அதே கழிவு அடைஞ்ச ரத்தம் தான் எல்லா உறுப்புகளுக்கு போகும். அப்ப உறுப்புகள் எல்லாமே வீக் ஆக ஆரம்பிச்சு. அப்ப இந்த கல்லீரலை டீடாக்ஸ் செய்யக்கூடிய முறை அது இப்ப நம்ம சொல்றோம். இது வரைக்கும் கல்லீரல் வீக்கா இருந்துச்சு அப்படின்னா இப்ப சொல்லக்கூடிய முறை இதை செய்யறப்ப, இது லிவர் டீடாக்ஸ் முறை. இதை செய்யறப்ப லிவர் வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்க ஆரம்பிச்சிடும், டீடாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப டீடாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வாரம் ஒருக்க அது மாதிரி செஞ்சுட்டு அதுக்கடுத்து நம்ம திரும்ப கல்லீரலை பாதிக்காத விஷயம் தூக்கம் சரியா இருக்கிறப்ப நம்முடைய இயற்கையான அர்ஜஸ் எதையுமே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்காம இருக்கிறப்ப கல்லீரல் ஹெல்த் கரெக்டா இருக்கும். தூக்கம் சரியா இருக்கணும். ரெண்டாவது, கல்லீரலுக்கு நம்முடைய அர்ஜஸ் எதையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அர்ஜஸ் கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா, இப்ப யூரின் போகக்கூடிய சென்சேஷன் வருது அப்படின்றப்ப அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தா அது கல்லீரலை பாதிக்கும். மோஷன் போற சென்சேஷன் வருது, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறப்ப கல்லீரல் தான் அது ஃபர்ஸ்ட் பாதிக்கும். இல்ல எதுனாலும் பசி இருக்கு, பசியை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறப்ப அது கல்லீரல் பாதிக்கும். இது மாதிரி நேச்சுரலா வரக்கூடிய சென்சஸ் எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறப்ப அது கல்லீரலை பாதிக்கும். அப்ப கல்லீரலை இந்த ரெண்டு விஷயம் கரெக்டா இருக்கிறப்ப கல்லீரல் பாதிப்பு இல்லாம இருக்கும். இப்ப கல்லீரலை சுத்தி செய்யக்கூடிய முறை, சுத்தி செய்யக்கூடிய முறையில மூலிகை சார்ந்த முறை இருக்கு. இந்த மூலிகை முறை வந்து சீக்கிரமா வேலை செய்யக்கூடியது.
எந்த அளவுக்கு மோசமா இருந்தாலும் திருப்பி நமக்கு கொடுத்துரும், திருப்பி கல்லீரல புதுப்பிச்சு கொடுத்துரும். அப்ப மூலிகை முறை அப்படின்றது இதுக்கு வந்து கீழாநெல்லி இலை, கீழாநெல்லி சமூலமா எடுத்துக்கலாம், இல்ல இலை மொட்டை எடுத்துக்கலாம். இலை மொட்டை எடுத்து சமூலமா எடுத்துக்கிறது தான் பெஸ்ட். சமூலம் அப்படின்றது வேரோட எடுத்துக்கணும், வேரோட எடுத்து நல்லா மிக்சிலேயோ இல்ல அம்மிலேயோ கல்வத்திலேயோ போட்டு நல்லா அரைச்சு வடிகட்டி இந்த சாறு நாட்டு பசு மோர்ல கலந்து குடிச்சுக்கலாம். நாட்டு பசு மோர் கிடைக்கல, வாய்ப்பே இல்லை அப்படின்றப்ப அந்த சாறு அப்படியே குடிச்சுக்கலாம். காலை வெறும் வயிற்றுல இந்த சாறு குடிக்கணும். இந்த காலை வெறும் வயிற்றுல இந்த சாறு தொடர்ச்சியா 10 நாள் குடிக்கணும். இந்த 10 நாளும் கல்லீரலுக்கு உரிய அரிசி கருப்பு கவுனி அரிசி, இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மட்டும்தான் எடுத்துக்கணும். இப்படி செய்யறப்ப கல்லீரல்ல ரிப்போர்ட் எடுத்து சொல்றாங்க இல்லையா, ஃபேட்டி லிவர் இருக்கு, லிவர் சிரோசிஸ் இருக்கு, இது எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறது அடுத்து நீங்க ரிப்போர்ட் எடுத்து பாக்குறப்பே நீங்களால பார்க்க முடியும். அதே போல இப்ப சின்ன வயசுல இருக்கிறவங்க கல்லீரல் பாதிச்சிருக்கு, நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்றப்ப இந்த மூலிகை முறையா வாரத்துல ஒரு நாள் செய்யறப்பயே இதோடைய பலன்கள் நம்ம பார்க்கலாம். அப்ப கீழாநெல்லி முறை நம்ம சொல்லியிருக்கிறோம், இது வந்து பச்சை மூலிகை இருக்கிறதுல ரொம்ப வேகமா வேலை செய்யும், வீரியமா வேலை செய்யும். அப்ப ஊர்ல இருக்காங்க, பெங்களூர்ல இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருக்காங்க, அமெரிக்கால இருக்காங்க, கீழாநெல்லி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றப்ப கீழாநெல்லி பொடி பண்ணிக்கலாம். பொடி கரிசலாங்கண்ணி பொடி இது ரெண்டையுமே சம அளவு நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதை டெய்லி காலையில ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு சிறு தேன் கூட சாப்பிட்டுக்கலாம், அது இன்னும் வீரியத்தை அதிகப்படுத்தும். இல்ல அந்த பொடி சாப்பிட்டு வெது வெதுப்பான தண்ணி குடிச்சுக்கணும். இது தினசரி செய்யணும், இது டெய்லி செய்யணும். 10 நாள் மட்டும் கிடையாது, டெய்லி ஒரு 48 நாள் தொடர்ச்சியா எடுத்துக்கணும். எடுத்துக்க 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 நம்ம ரத்தம் சுத்தமாகும், பசி நல்லா எடுக்கும், தூக்கம் நல்லா வரும், நான் சொன்ன எல்லா சிம்டம்ஸுமே கிளியர் ஆக ஆரம்பிக்கும், கண் பிரைட் ஆகும். சரி, இது மூலிகை முறை. சரி, இதுக்கும் வழி இல்லை அப்படின்றப்ப கொத்தமல்லி இலை, கொத்தமல்லி வேரோடு எடுத்துக்கணும். கொத்தமல்லி எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், இது தாராளமா செய்யலாம். அப்ப கொத்தமல்லி வேரோட எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி அதை சின்ன சின்னதா கட் பண்ணிக்கணும். வேரோட தான் ஃபுல்லா கட் பண்ணணும். கட் பண்ணி இதை தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சு ஒரு ஜக்ல வச்சுக்கணும். அப்ப தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலா இந்த தண்ணி, இந்த கொத்தமல்லி தண்ணீர் தான் குடிக்கணும். எப்பப்ப தாகம் இருக்கோ அப்ப எல்லாமே இந்த தண்ணி குடிச்சுக்கலாம். 1 மணி நேரத்துக்கு 100 ml, 2 மணி நேரத்துக்கு 200 ml, அப்படி அந்த அளவுல குடிச்சிட்டே இருக்கலாம். நடுவுல தண்ணி தேவைப்பட்டாலும் தண்ணி குடிச்சுக்கலாம். நம்ம தாகம் எப்படி சொல்லுதோ அந்த மாதிரி அதை எடுத்துக்கலாம். சரி, இது 3வது முறை கல்லீரல் சுத்திக்கு உரிய முறை. மற்றபடி நம்ம தினசரி என்ன செய்யலாம் அப்படின்னா சிட்ரஸ் வகை பழங்கள் எல்லாமே கல்லீரல சுத்தம் பண்ணும். அதுல முக்கியம் நெல்லிக்காய். அதுக்கு அடுத்தது நம்முடைய காய்கறிகள் அப்படின்னு பாக்குறப்ப வெள்ளைப்பூசணி கல்லீரல சுத்தம் செய்யக்கூடிய ஒரு காய்கறி. அதுக்கு அடுத்தது கீரை அப்படின்னு பண்ணப்பா நம்ம பொன்னாங்கண்ணி கரிசலாங்கண்ணி இந்த 2 கீரைகள். அதுக்கு அடுத்தது நம்முடைய விதைகள் வித்துக்கள் அப்படின்னு பாக்குறப்ப தேங்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய தேங்காய் பச்சையாக நம்ம கடிச்சு சாப்பிடணும். சாப்பிட்றப்ப நம்ம கல்லீரல் சுத்தியாக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது பாரம்பரிய அரிசிகள் அப்படின்றப்ப கருப்பு கவுனி அரிசி. அதுக்கு அடுத்தது அதே போல திணை அரிசி, நுரையீரலுக்கு உரிய அரிசி, கல்லீரலுக்கு உரிய அரிசி, நம்ம கல்லீரலுக்கு உரிய சிறுதானியம். கல்லீரலுக்கு உரிய சிறுதானியம், சிறுதானியம் அப்படின்னு பாக்குறப்ப 5 பாசிட்டிவ் மில்லட்ஸ் இருக்கு, சாமை, வரகு, திணை, குதிரைவாளி, குலசாமை. இதுல குதிரைவாளி கல்லீரலுக்கு உரிய அரிசி. இப்ப கல்லீரல் நான் சொன்ன உறுப்புகள்லயே கல்லீரலுக்கு தான் அதிகமா சொல்றேன், ஏன்னா கல்லீரலுக்கு தான் பிரச்சனை அதிகம். கல்லீரல் சரி பண்றப்ப மீதி எல்லா பிரச்சனைகள் சரியாகும். சரி, கல்லீரல் இந்த 3 விஷயங்கள். அதுக்கு அடுத்தது ஃபயரு, உட்டு, அதுக்கு அடுத்தது வாட்டர். வாட்டர் அப்படின்னு பாக்குறப்ப நீர் சம்பந்தப்பட்ட உறுப்புகள். இந்த நீர் சம்பந்தப்பட்ட உறுப்புகள்ல முதல்ல வரக்கூடியது நம்முடைய கிட்னி. நம்ம மனிதன் அப்படின்றது நீர் தான் ஆதாரம். நம்ம பிறக்கிறப்ப நம்ம வந்து நீரை சுத்தி தான் இருந்திருக்கோம், நம்ம சுத்தி நீர் இருக்கு. அப்ப நம்ம உடல்லையும் 70% மேல தண்ணி தான் இருக்கு. நீர் தான் நம்மளுக்கு பிரிமோடியல் ஃபோர்ஸ். பிரிமோடியல் ஃபோர்ஸ் அப்படின்றது அக்குபஞ்சர்ல நம்ம சொல்லுவோம், இதுதான் வந்து ஆரம்ப கட்ட சக்தி நமக்கு நீர்ல இருந்தா வருது. அப்ப நீர் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் தான் நம்ம மனிதனுக்கு வலிமையை கொடுக்கக்கூடியது. இப்ப ஏதாவது ஒரு உயிர் போற நிலைமையில இருக்கு அப்படின்னாலும், இல்ல ஒருத்தர் பொழப்பாரா மாட்டாரா அப்படின்னு பாக்குறப்பையும் பல்ஸ் பாக்குறது நம்ம நீர் பல்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றதான் பார்க்க சொல்லுவாங்க. அப்ப நீர் தான் அதை டிசைட் பண்ணக்கூடியது.
சரி, இப்ப இதுல கிட்னி, இப்ப கிட்னி பாருங்க இருக்கிறதுல கேன்சர் அப்புறம் கிட்னி ஃபெயிலியர் இதுதான் வந்து இருக்கிறதுல நோய் குணப்படுத்த முடியாதது. இப்ப வெஸ்டர்ன் சயின்ஸ்னாலேயும் சரி நம்ம இயற்கை முறைகள்லயும் குணப்படுத்த முடியாததா இதுதான் போயிட்டு இருக்கு. குணப்படுத்த முடியும், இதை குணப்படுத்துறாங்க. ஹிம்ஸ் ஹாஸ்பிட்டல், நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல், எந்த ஒரு மருந்துகள் இல்லாமலே அங்க குணப்படுத்துறாங்க, நிறைய முறைகள் வச்சு குணப்படுத்துறாங்க. அப்ப கிட்னி அப்படின்னு பாக்குறப்ப நம்ம ஏற்கனவே சொன்னது போல பிரிமோடியல் ஃபோர்ஸ் இதுக்கு இயங்கணும், இது சீரா இருக்கணும் அப்படின்னா கிட்னி நம்ம பயம் இதுதான் வந்து கோரலேட் பண்ணக்கூடியது. நம்ம மைண்டு பாடி இது ரெண்டுமே இன்டர் கனெக்டடு. கிட்னிய ஃபர்ஸ்ட் பாதிக்கக்கூடியது கிட்னி. இப்ப நிறைய பேருக்கு பிரச்சனை வருது, கிட்னி ஃபெயிலியர் வருது, எல்லாமே வருது அப்படின்னா நம்ம ரத்தம் சுத்தமா இல்லாம இருக்கிறது, வெளி பிசிக்கல்ல விட மைண்ட் ரிலேட்டடு தான் கிட்னிய அதிகமா பாதிக்கும். பிசிக்கலா ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, இவனும் அதே தான் சாப்பிட்றான், பக்கத்துல இருக்கிறவனும் அதே தான் சாப்பிட்றான், கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே அதே தான் சாப்பிட்றாங்க, இவனுக்கு மட்டும் ஏன் அந்த பாதிப்பு வருது அப்படின்னா மனசு அந்த கிட்னிய பாதிக்குது. இதுதான் நூத்துல ஒரு 70% பேருக்கு கிட்னி பயம், கிட்னி பாதிக்கக்கூடிய ரீசன். இப்ப பயம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு கிட்னி வீக் ஆகும், தைரியம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு கிட்னி ஃபெயிலியர், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதை எதிர்த்து போராட முடியும், அதை எதிர்த்து ஜெயிக்க முடியும். இப்ப சின்ன வயசுல ஒரு உதாரணம், இப்ப ஒரு குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்றப்ப நம்ம அடுத்த செகண்ட் நம்ம என்ன வார்த்தையை சொல்றோமோ அதுதான் அந்த குழந்தையுடைய கிட்னி ஹெல்த்தையே ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது, கிட்னி ஹெல்த்தை பூஸ்டப் பண்ணக்கூடியது. இவ்வளவுதான ரத்தம் தானே அவ்வளவுதான் சரியாயிரும் அப்படின்னு ஏதாவது ஒரு நம்பிக்கையா நம்ம பேசுறப்ப ஆள் மனசுல தைரியம் உண்டாகும், இது சரியாகும் அப்படின்ற கான்பிடன்ஸ் வரும், அது தைரியமா இருக்கும். இல்ல ஒரு பயமுறுத்தி ஊட்டுறதோ இல்ல தொடர்ச்சியா பயம் உண்டாகிற மாதிரி விஷயங்களை சொல்லியே அந்த குழந்தைய கட்டுப்படுத்துறது இது மாதிரி இருக்கிறப்ப, இல்ல கர்ப்ப காலத்துல அம்மா அதிகமா பயப்படுறப்ப கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை குழந்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைக்கு குழந்தை பிறந்திருக்கும், குழந்தை ஏதாவது ஒரு சின்ன தவறு, இப்ப அளவுகுதியில ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷனோ ஏதாவது ஒரு ஊசி வச்சிருக்கும், அது ரத்தத்தை பாதிக்கும், கிட்னியை பாதிச்சிடும், மத்தவங்களுக்கு பாதிக்காது. ஏற்கனவே குழந்தையா இருக்கிறப்ப கருவுல இருக்கிறப்ப பயம் பாதிச்சிருக்கு, பயம் பாதிக்கும் போது கிட்னிக்கு சரியா சக்தி போகாது, அப்ப அது வெளியே வரும்போது கிட்னி வலிமை இல்லாமலே இருக்கும், அதை நம்ம திரும்ப கிட்னி பாதிக்கிற விஷயங்கள் செய்யறப்ப இது மாதிரி ஆகும். அப்ப எப்பயுமே பிறந்த குழந்தை 4 வயசு வரைக்கும் நம்ம எப்படி சொல்றோமோ அதுதான் ப்ரோக்ராம் ஆகும். அப்ப அந்த 4 வயசு வரைக்கும் நம்ம தைரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் சொல்லிட்டே இருக்கணும். இதுதான் கிட்னி ஹெல்த்துக்கு மெயினானது. ரெண்டாவது பிசிக்கல் லெவல்ல பாக்குறப்ப இது உடல் சுத்தி, கிட்னி செய்யக்கூடிய வேலை வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய வேலை கிட்னி செய்யுது. அப்ப ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய வேலை நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப கிட்னி தன்னைத்தானே புதுப்பிச்சுப்போம். கிட்னியுடைய நண்பன் அப்படின்றது எது? கிட்னியுடைய நண்பன் அப்படின்றது நம்முடைய தோல், ஸ்கின் தான் கிட்னியுடைய நண்பன். கிட்னி வெளியேற்றக்கூடிய திரவம் எது? கிட்னி வெளியேற்றக்கூடிய திரவம் யூரின். நம்ம உடல்ல 4 மேஜரா வெளியேற்றக்கூடிய கழிவுகள், ஒன்னு யூரின், ஒன்னொன்னு மலக்கழிவு, இன்னொன்னு வியர்வை, இன்னொன்னு நம்ம மூக்கு வழியாக மூச்சுக்காத்து வழியாக வெளியேற்றுறோம். இந்த 4 விஷயங்கள் நம்ம கழிவாக வெளியேற்றுறோம். அப்ப கிட்னி வெளியேற்றக்கூடியது யூரின், நம்ம ஸ்கின் தோல் வெளியேற்றக்கூடியது ஸ்வெட்டு வியர்வை. யூரின் ஒரு பாட்டில்ல புடிச்சுக்கோங்க, இந்த ஸ்வெட்டு வியர்வைய ஒரு பாட்டில்ல புடிச்சுக்கோங்க. இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணா யூரின்ல இருக்கக்கூடிய 90% பொருள் இந்த வியர்வையிலயே இருக்கும். இப்ப ரத்தம் சுத்தமா இருக்கிறப்ப அவரு யூரின் போறாரு அப்படின்றப்ப யூரின்ல பேட் ஸ்மெல் இருக்காது, அவருக்கு வேர்க்குது அப்படின்றப்ப உடம்புல இருந்து துர்நாற்றம் இருக்காது. அதே போல யூரின் இப்ப பேட்ஸ்மெல்லோட போகுது அப்படின்னா கண்டிப்பா வேர்க்கிறப்ப உடல்ல இருந்தும் துர்நாற்றம் இருக்கும். ரத்தத்தை சுத்தம் செய்யறப்ப இது ரெண்டுமே சரியாகும், ரெண்டுமே சீரா இருக்கும். அப்ப ஸ்கின் நம்ம பூஸ்டப் பண்ணா கிட்னி தன்னைத்தானே அது சரி பண்ணிக்கும். அப்ப ஸ்கின் அப்படின்றப்ப பொதுவா இயற்கை மருத்துவமனைகள்ல போங்க, கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறப்ப வாழை இலை குளியல் கொடுப்பாங்க, மண் குளியல் கொடுப்பாங்க, வெயில் இருக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்கின் வழியாக நம்ம நீரை வெளியேற்றும், துர்நீரை வெளியேற்றும்.
கிட்னி செய்யக்கூடிய வேலையை இந்த தோல் பார்த்துக்கும். இப்ப கிட்னி ஃபெயிலியர் வரப்ப என்ன ஆகுது, உடம்புல என்ன ஆகுது, உடம்புல நீர் அங்கங்க தங்குது. கிட்னி அந்த வேலையை தான் செய்யணும், ஆனா செய்யல, அப்ப நீர் அங்கங்க தங்குது. அதை இப்ப வாழை இலை குளியல், மண் குளியல், தோல் வெளியாக சன்பாத் இதெல்லாமே எடுக்கிறப்ப அந்த நீர் வெளியேறுது, அந்த கிட்னிக்கு லோடு குறையுது. ஸ்கின் வழியாகவே தொடர்ச்சியா நம்ம வேலையை கொடுத்துட்டே இருக்கிறப்ப கிட்னி நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கும், தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும், திரும்ப அதோடைய பழைய நிலைமைக்கு வந்துடும். அப்ப கிட்னிக்கு அடுத்தபடியாக கிட்னியுடைய நண்பன் வந்து தோல். அப்ப தோல் அப்படின்னு பாக்குறப்ப நம்ம உறுப்புகள், இப்ப பார்த்த உறுப்புகள்லயே எது ரொம்ப பெரிய உறுப்பு அப்படின்னா நம்முடைய தோல் தான் இருக்கிறதுல பெரிய உறுப்பு. அந்த தோல் அப்படின்னு பாக்குறப்ப நம்ம எப்படி இருதயத்துடைய நண்பன் நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்னு பார்த்தோமோ, அதே போல கிட்னி அதுடைய நண்பன் வந்து நம்ம தோல். தோல் சரியா இருக்கிறப்ப கிட்னி சரியா இயங்கும். நம்ம வாய் வழியாவோ இல்ல டைரக்டா ரத்தத்திலேயோ ஏதாவது ஒரு பொருளை இன்ஜெக்ட் பண்றப்ப அது கிட்னியை பாதிக்கும். வாய் வழியாக நீங்க ஒரு விஷத்தை எடுத்துக்கிறீங்க. விஷம் அப்படின்றது உடனே உயிரை கொல்லணும் அப்படின்றது கிடையாது. உணவுல கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை எடுத்துக்கலாம், அது கொஞ்ச நாள்ல உயிரை கொள்ளும். இப்போ பூச்சிக்கொல்லி இருக்கு இல்லையா, பூச்சிக்கொல்லி அப்படின்றது அதோடைய பேர் தான் பூச்சிக்கொல்லி, ஆனா அது பூச்சிக்கொல்லி கிடையாது, உயிர்கொல்லி. அப்ப அத கலந்த உணவுகள் நம்ம எடுக்கிறப்ப அது நம்முடைய உயிரையும் கொஞ்சமா அது டிக்ரீஸ் பண்ணும், அது பாதிக்கும். அதே போல வாய் வழியா ஒரு விஷயம் எடுத்துக்கிறோம் அப்படின்றப்ப அது வாயில ஃபர்ஸ்ட் டைஜஸ்ட் ஆகும். வாயில எச்சில் நல்லா கலக்கும் போது அந்த எச்சில் வந்து அதுல இருக்கக்கூடிய நஞ்சை எல்லாத்தையுமே ஃபைட் பண்ணும், எதிர்த்துக்கும். திரும்ப அது வயிற்றுக்கு போகும். வயிற்றுக்கு போனோடனே அதுல ஆசிட் சுரக்கும், நஞ்சுக்கள் இருக்கிறது இன்னும் பஸ்பமாயிடும். திரும்ப அது சிறுகுடலுக்கு போகும். சிறுகுடல்ல போறப்ப அங்க பல நுண்ணுயிர்கள் இருக்கும், நமக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் இருக்கும். அது எல்லாமே அதை டைஜஸ்ட் பண்ணுவோம், அதை எதிர்த்து போராடி அதை இல்லாம பண்ணிரும். அதுக்கு அடுத்து திரும்ப ரத்தத்துல போகும். கடைசியா தான் ரத்தத்துல போகுது பாத்தீங்களா. வாயு வழியா கொடுக்குறப்ப இத்தனை ப்ராசஸ் நடந்து நம்மளை காப்பாத்துது. இதே வந்து ரத்தத்துல நேரடியாக ஒரு ரசத்தை, ஒரு விஷத்தை ஊத்துறோம் அப்படின்னா நேரடியாக அது இந்த ப்ராசஸ் எல்லாம் இல்லாம நம்ம ரத்தத்துல கலந்துரும். அப்ப இத சரி செய்யக்கூடியது யாரோட வேலை, அந்த கழிவு இருக்கு அப்படின்னா வெளியேற்றக்கூடியது கல்லீரல். கல்லீரல் ஆல்ரெடி நைட்டு தூங்காம இருக்கீங்க, கல்லீரல் ஆல்ரெடி வீக்கா இருக்குன்றப்ப நேரா அது போகக்கூடிய பாதை வந்து கிட்னி தான், கிட்னியை தான் போய் பாதிக்கும். கிட்னிக்கு கிரியாட்டினின் அளவு 2க்கு மேல போயிடுச்சு அப்படின்னாலே கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். மருத்துவம் சரியா பண்ணல, இயற்கை விதிகளுக்கு வரல அப்படின்றப்ப பாதிக்க ஆரம்பிச்சிடும். 8க்கு மேல போறப்ப டயாலிசிஸ் அப்படிம்பாங்க. டயாலிசிஸ் பண்ணி குணமானவங்க யாருமே கிடையாது. சரி, அப்ப கிட்னி நம்ம பாத்துக்க வேண்டியது இந்த விஷயங்கள் செய்யறப்ப கிட்னி கரெக்டா இருக்கும், கிட்னி சீராக இயங்கும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா யூரினரி பிளாடர். யூரினரி பிளாடர் அப்படின்றது நம்ம சிறுநீரை தேங்க வச்சு அதை வெளியேற்றக்கூடிய ஒரு உறுப்பு இந்த யூரினரி பிளாடர். இந்த யூரினரி பிளாடர் ஒரு அடல்ட்டுக்கு பாருங்க, ஒரு அடல்ட்டுக்கு வந்து 600 ml இருந்து 800 ml வரைக்கும் அந்த யூரின் வந்து ஹோல்டு பண்ணும். யூரினரி பிளாடர் இதை பத்தி கேள்விப்பட்டதே கிடையாது. இதை பத்தி இது என்ன வேலையை செய்யும், ஏன் அப்படின்னா அந்த அங்க எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைக்கிறோம். அங்க அது என்ன பிரச்சனை வரும், அது ஹெல்த்தியா இருக்கிறப்ப உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இப்ப யூரினரி பிளாடருடைய கெப்பாசிட்டி வந்து 600 to 800 ml ஒரு ஆள், ஒரு அடல்ட்டுக்கு அப்படின்னா, இப்ப என்னுடைய கெப்பாசிட்டி என்னால வந்து ஒரு 100 kg தூக்க முடியும், இல்லை அதுக்கு மேல தூக்க முடியும் அப்படின்னா அந்த எத்தனை கிலோ தூக்க முடியுமோ அது என்னுடைய கெப்பாசிட்டி. யூரினரி பிளாடருடைய கெப்பாசிட்டி 800 ml அப்படின்றது. இப்போ நான் பலவீனமாக இருக்கிறப்ப நான் தூக்கக்கூடிய வெயிட் வந்து கம்மி ஆகிடும், என்னால் ஒரு 50 kg தான் தூக்க முடியும் அப்படி வச்சுக்கோங்க. அப்போ யூரினரி பிளாடர் பலவீனமாக போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதால் அந்த சொன்ன கெப்பாசிட்டி தூக்க முடியாது, அது ஹோல்ட் பண்ண முடியாது. அது என்ன செய்யும், அப்போ யூரின் அதில் கிட்னியிலேருந்து யூரினரி பிளாடருக்கு ஃபில் ஆக 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 யூரின் சென்சேஷன் நமக்கு வந்துடும். கொஞ்சமாக ஒரு 600 ml கிடையாது, கொஞ்சமா ஒரு 200 ml 250 ml ஃபில் ஆகுறப்பயே யூரின் போகணும் அப்படின்ற சென்சேஷன் வந்துடும். அப்ப அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், ஃப்ரீக்வெண்டா யூரின் போயிட்டே இருப்பாங்க, அது மாதிரி பிரச்சனை வரும். சிரிக்கிறப்ப, தும்மல் வரப்ப, வெயிட் தூக்குறப்ப அப்ப யூரின் தன்னாலேயே வெளியே வந்துடும், இது மாதிரி இருக்கும். இல்ல வந்து வயசாகிறப்ப பாத்தீங்க அப்படின்னா வயசானவங்களுக்கு தான்
பேசும்போதே கூட யூரின் தன்னால வெளியே வரும். இது மாதிரியான அந்த கண்ட்ரோல் இல்லாம போயிடும். அப்ப இந்த யூரினரி பிளாடர், அதே போல ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது எது அப்படின்னா நம்மளுடைய இடுப்பு சார்ந்த பயிற்சி. இடுப்பு அப்படின்றது சுவாதிஷ்டான சக்கரம். சுவாதிஷ்டான சக்கரம் தான் இந்த யூரினரி பிளாடரையும் கண்ட்ரோல் பண்ணுது, கிட்னியை கண்ட்ரோல் பண்ணுது, இனவருத்தி மண்டலம் முழுமையா கண்ட்ரோல் பண்ணக்கூடியது சுவாதிஷ்டான சக்கரம். இந்த சுவாதிஷ்டான சக்கரம் இடுப்பு பகுதியை கண்ட்ரோல் பண்ணும். இடுப்பு பகுதி இயங்குறப்ப சுவாதிஷ்டான சக்கரம் நல்லா வேலை செய்யும். அப்ப இந்த இடுப்பு சார்ந்த பிரச்சனை, நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது நம்முடைய பயிற்சி, இடுப்பு சார்ந்த பயிற்சி. இடுப்பு சார்ந்த பயிற்சி இப்ப ஒரு சக்கி சாலாசனம் அப்படின்னு சொல்றோம். இப்ப கர்ப்பப்பை, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இனவருத்தி மண்டலம் அப்படின்னு பாக்குறப்ப பீரியட்ஸ் இரெகுலரா இருக்கிறது இல்ல கர்ப்பப்பை கட்டி எதுவா இருந்தாலும் சக்கி சாலாசனம், சக்கி சாலாசனம் செய்யறப்ப அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகுது. ஃபீமேல் அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரெகுலேட் ஆகுது, எல்லாமே சரியாகுது. அது என்ன செய்யுது? அது இடுப்பை சரி பண்ணுது. இப்ப பட்டர்ஃபிளை போஸ் பண்றோம், பட்டர்ஃபிளை போஸ் பண்ணா இதெல்லாமே சரியாகுது. ஏன்? அது இடுப்பை சரி பண்ணது. இப்ப மாவு ஆட்டுறாங்க, மாவு ஆட்டும் போது அது என்னது? அது இடுப்புக்கு பயிற்சி. இடுப்பு சரியா இருக்கிறப்ப அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே சரியா இருக்கு. இப்ப இடுப்பு சார்ந்த பயிற்சிகள் இதை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது. அப்ப ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இனவருத்தி மண்டலம் அப்படின்னு பாக்குறப்ப இது சார்ந்த உணவு அப்படின்றது விதைகள் தான். உணவுல நிறைய வகை இருக்கு, பழ உணவு, காய்கறி உணவு, கீரைகள், அதுக்கு அடுத்தது விதைகள், வித்துக்கள், அதுக்கு அடுத்தது சிறு தானியங்கள், அதுக்கு அடுத்தது பாரம்பரிய அரிசிகள், அதுக்கு அடுத்து காண்டிமெண்ட்ஸ் அப்படின்ற இந்தியன் ஸ்பைசஸ், ஸ்பைசஸ் அப்படின்னா இப்ப மிளகு, சீரகம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே. இது எல்லாமே வரிசையா 9 வகை உணவுகள். இந்த 9 வகையில எது வந்து நம்முடைய இனவருத்தி மண்டலத்தை பலப்படுத்தும், இனவருத்தி மண்டலத்துல போய் வேலை செய்யறது எது அப்படின்னா விதைகள், வித்துக்கள். இதுதான் வந்து இனவருத்தி மண்டலத்தை பலப்படுத்தக்கூடியது. இப்ப நம்ம சொல்றது எல்லாமே தெளிவாக ஒரே புத்தகத்துல எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது. ஒவ்வொரு ஆசான்கள்ட்ட இருந்து கிடைச்ச விஷயங்கள், ட்ரெடிஷ்னலா கிடைச்ச விஷயங்கள், வெஸ்டர்ன் சயின்ஸ், பிசியாலஜி, அனாட்டமி எல்லாமே நம்ம சேர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப ஒரு விதை கீழே விழுது அப்படின்றப்ப அந்த விதை முளைக்கும். இந்த செடியுடைய ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படின்றது விதைய பொறுத்துதான். இந்த விதை வந்து சேகரிக்கிறப்ப எந்த விதையை தாங்கி வளரும் அப்படின்னா, இப்போ ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் வந்து வறட்சியை தாங்கி வளருது, எல்லாவற்றையும் சமாளிச்சு வருது. அந்த நிலத்துல அந்த மரம் நல்ல வீரியமா இருக்கு. பக்கத்துல இருக்கக்கூடிய மரங்கள், இப்போ ஒரு 100 மாமரம் இருக்கு, 100 எல்லாமே அழிஞ்சிருச்சு, அந்த ஒரு மாங்காய் மட்டும்தான், மாமரம் மட்டும்தான் இருக்கு அப்படின்றப்ப அந்த மரத்துடைய விதை அதுதான் இருக்கிறதுலாம் ரொம்ப வேல்யூபிள். அப்ப அதே போலதான் நம்முடைய உடலும், நம்முடைய உடல் நம்ம எந்த அளவுக்கு எல்லாத்தையுமே பேர் பண்ணி போறோம், எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நம்ம உடல்ல செய்யக்கூடிய வேலைகள், ஒவ்வொரு நாள் செய்யக்கூடிய வேலைகள், ஒவ்வொரு நாள் நம்ம கஷ்டப்பட்டு உடலை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது, இது எல்லாமே போக 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 எல்லா இடமே வந்து நம்ம விதைகள்ல, அந்த சீட்ஸ்ல போய் பதிவாகிக்கிட்டே இருக்கும். அதை டைரக்டா வந்து குழந்தைக்கு கொடுக்குறப்ப குழந்தைக்கு அதே மாதிரி தன்மைகள் டிரான்ஸ்மிட் ஆகும். இப்ப அப்பாவால நல்லா வெயில் தாங்க முடியும், வறட்சி தாங்க முடியும். அப்பா வந்து இப்போ கிராமம் இருக்கு, அந்த அது ஒரு தனி கம்யூனிட்டி. அங்க தேனி பூச்சி தேனி எடுக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி, அவங்களுக்கு இப்ப தேனி கடிச்சா சின்ன பசங்க தேன் போய் எடுப்பாங்க, தேனி பூச்சி தாராளமா அவங்களுக்கு கடிக்கும், கடிச்சாலும் அது எதுவுமே ஆகாது. ஏன்னா வந்து அந்த விதையில அவங்களுடைய வித்து உயிர் அணுக்கள்ல அந்த டிரான்ஸ்மிஷன் நடந்திருக்கு. அப்ப அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி அதுலேயே இருக்கு. அப்ப விதைகள் அப்படின்றது இதுதான், டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது. அப்ப டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது அப்படின்றது நம்ம தினசரி செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே இதுல பதிவாகும். அப்ப இதுக்கு எது வந்து எதிரி அப்படின்னா உயிர் சக்தி கெட்டியா இருக்கணும், உயிர் சக்தி இலகி இருக்கக்கூடாது. உயிர் சக்தி இலகிய வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இதோடைய எதிரி தான். உயிர் சக்தி இலக வைக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்றது ஆல்கஹால், ஸ்மோக்கிங், உடல் அதிகமா உஷ்ணமாகக்கூடியது, இது எல்லாமே உடல் இந்த உயிர் சக்தியை வந்து இலக வச்சு. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே இல்லாம பாத்துக்கணும். அதே போல அதிகமா அதை செலவு பண்ணாம இருக்கணும். இது இருக்கிறப்ப நம்முடைய உடல் வந்து சீரா இருக்கும், உடல் வந்து கரெக்டா இருக்கும். அது மட்டும் கிடையாது, இப்ப இதை சாப்பிட்டா இந்த நோய் சரியாகும், இதை சாப்பிட்டா இது இந்த மருந்து இதுக்காக அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா,
அதை விட பெஸ்ட், அதை விட இன்னொரு படி இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய உடல் இருக்கு. இந்த உடல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இனவருத்தி மண்டலம் அப்படின்றப்ப ரெண்டா பிரிஞ்சிருக்கு, ஆண் இனவருத்தி மண்டலம், பெண் இனவருத்தி மண்டலம். இதுல இது தன்னுடைய நேச்சர்ல இருக்கிறப்ப அதோடைய ஹெல்த் கரெக்டா இருக்கும். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அதோடைய நேச்சர்ல இருக்கிறப்ப அதோடைய ஹெல்த் கரெக்டா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஆண் தன்மை பெண் தன்மை, இது ரெண்டு தன்மைகள் இருக்கு. இப்ப ஆண் வந்து பெண் போல நடந்துக்கிறான் அப்படின்றப்ப அவனுடைய ஹெல்த் முழுமையா பாதிக்கும். இப்ப ஆண்களுக்கு நம்ம போய் நீ ஒரு பாட்டு கிளாஸ் படி, பரதநாட்டியம் கத்துக்கோ, இல்ல வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறது அது மாதிரி எல்லாமே செய்யறப்ப அவனுடைய ஹெல்த் கண்டிப்பா பாதிக்கும். இது மருத்துவ ரிசர்ச் பேப்பர் இதைத்தான் சொல்லுது. இப்ப ஆண்கள் ரிஸ்க் எடுக்கிறப்ப அவங்களுடைய ஹார்மோன்ஸ் அதிகமாகும், டெஸ்டோஸ்டிரான் அதிகமாகும், அப்போ வந்து உடல் தன்னாலே வலிமையா இருக்கும். இப்போ சின்ன பயிற்சியை செய்யறப்ப உடல் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா டெஸ்டோஸ்டிரான் அளவு கரெக்டா இருக்கிறப்ப அது வலிமையா இருக்கும். அதே போல இது கம்மி ஆகுறப்பதான் உடலுடைய மொத்த ஹெல்த்துமே கம்மியாகும். இப்ப இது எல்லாமே மெடிக்கல் ரெக்கார்டு எல்லாமே பாருங்க, மெடிக்கல் ரெக்கார்டு நம்ம தனியாவே பார்க்கலாம், நல்லா தெளிவா பாருங்க. போன வருஷம் எப்படி இருந்தது, அதுக்கு முந்தின வருஷம் எப்படி இருக்கு, அதுக்கு முந்தின வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத எல்லாமே பாருங்க. ஒன்னு பாசிட்டிவ் இருக்கு, இன்னொன்னு நெகட்டிவ் இருக்கு. இப்ப சர்க்கரை வியாதி அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தது 250க்கு மேல இருக்க கூடாது, அதுக்கடுத்து 200 அப்படின்னாங்க போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் சொல்றேன், அதுக்கடுத்தது இப்ப 150 அப்படின்னாங்க போஸ்ட் பிராண்டியல். இப்ப இப்படி வருஷ வருஷம் வந்து இது குறைஞ்சுகிட்டே வரும், குறைஞ்சுட்டே வரப்ப பேஷண்ட்ஸ் அதிகமாவாங்க. அப்ப ஹார்மோன் இந்த இனவருத்தி மண்டலம், உதாரணத்துக்கு டெஸ்டாஸ்டிரான் அப்படின்னு பாக்குறப்ப இந்த டெஸ்டாஸ்டிரான் அளவு வந்து ஒரு யூனிட் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எதையுமே வந்து நேச்சுரோபதி பொறுத்த அளவுக்கு அளவு அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கு வேறுபடும். அப்ப உதாரணத்துக்கு ஒரு 800 தான் டெஸ்டாஸ்டிரான் ஆரோக்கியமா இருக்கிற கூடிய அளவு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த நம்பர் சொல்றேன். இப்ப இந்த 800 அப்படின்றது காலப்போக்கிலேயே வந்து எப்படியாச்சு அப்படின்னா, யாருக்குமே அந்த 800 இருக்கிறது இல்ல, எல்லாருக்குமே 500 வந்துருச்சு. எப்படி வந்தது, பசங்களை தூக்கி ஸ்கூல்ல போடுறது, ஸ்கூல்ல உட்கார்ந்தே இருக்காங்க, உட்கார்ந்து இருக்கிறப்ப இப்ப சொல்றத கேக்குறாங்க செய்யறாங்க, உட்கார்ந்து இருக்காங்க, விளையாடுறது கிடையாது, விளையாட்டுனாலும் போன்ல விளையாட்டு இருக்கு. அப்ப இதெல்லாமே செய்யறப்ப இந்த டெஸ்டோஸ்டிரான் தெளிவாக டேஞ்சிபிள் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கிளியர் கட் டிஃப்ரென்ஸ், கிளியர் கட்டா குறைக்கக்கூடிய முறைகள் தான் இது எல்லாமே. இப்போ முந்தி காலத்துல குருகுலம் இருக்கு, கலரி போயிட்டு சிலம்பம், இதெல்லாமே செய்யறப்ப ஆரோக்கியம் கரெக்டா இருந்தது. இப்ப உட்காந்தேதான் இருக்கும், ஸ்கூல் ஃபுல்லா உட்காந்துருக்காங்க, வீட்டுக்கு வராங்க, டியூஷன் படிக்கிறாங்க, எல்லாமே உட்காந்தே இருக்காங்க. அப்ப இந்த 800 அப்படின்றது 500 வந்துருச்சு. அப்ப இந்த மெடிக்கல் சயின்ஸ் இந்த ரிசர்ச் பேப்பர் எல்லாமே கொடுக்குறாங்க இல்லையா, இந்த பாட புத்தகத்துல எல்லாம் நம்பர்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அப்ப மேலுடைய டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனுடைய அளவு வந்து 500 மாத்திட்டாங்க. அப்ப நம்ம ஆளுங்க என்ன செக் பண்றாங்க, 500 அப்பாடா எனக்கு 500 இருக்குப்பா, 500 கிடையாது, அதை விட ஜாஸ்தியா இருக்க வேண்டியது, அதை விட ஜாஸ்தியா தான் நம்ம முன்னோர்களுக்கு எல்லாமே இருந்தது. ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய வேலை நம்முடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் கான்செப்ட் வைஸ் அப்படின்றது. நம்ம ஒரு ரிப்போர்ட்டுக்கு பின்னாடி பாக்குறப்ப ஒரு இடத்துல நம்ம லாக் ஆயிடுவோம், அதே கான்செப்ட் வைஸ் போறப்ப அது லாக் ஆக மாட்டோம், இன்னும் விரிவடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இன்னும் ஹெல்த்தியா போயிட்டே இருக்கும். அப்ப நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதோட முடிஞ்சிருக்கு. நீருக்கு அடுத்ததா போகக்கூடியது ஃபயர், உட், வாட்டர், அதுக்கு அடுத்தது மெட்டல், மெட்டல் அப்படின்றது காற்று, காற்று அப்படின்றது முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது நுரையீரல். நுரையீரல் பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். வாழ்க வளமுடன். ஐயா சப்ஜெக்ட் இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கா? சாரி ஐயா, இன்னும் 6 உறுப்புகள் இருக்கு. 6 உறுப்புகள் இருந்தா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இது கண்டினியூ பண்ணலாங்களா? நெக்ஸ்ட் வீக் கூட நீங்க வாய்ப்பு இருந்தா ஒன் டே யூஸ் பண்ணலாம். ஆ சரிங்க ஐயா. 7:30 இப்போ கேள்வி கேட்கறதுக்கு ஆரம்பிச்சாலே ஹாஃப் அன் அவருக்கு மேல கேட்பாங்க. சரி.
ஆறு முக்கியமான ராஜ உறுப்புகள். இதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிச்சது சிறுகுடல்ல ஆரம்பிச்சோம். ஏன் சிறுகுடல்ல ஆரம்பிச்சோம்? டைஜஸ்டிவ் சிஸ்டம் எந்த அளவுக்கு சரியா இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம உடல் ஆரோக்கியம் இருக்கும். அப்ப டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்றதுல வாய் ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம், நம்ம வயிறு ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம், சிறுகுடல் டைஜஸ்டிவ் சிஸ்டம், இது மூணுத்துல எதுல அதிகமா டைஜஸ்டிவ் நடக்குது அப்படின்னா, ஜீரணம் நடக்குது அப்படின்னா சிறுகுடல்ல தான் ஜீரணம் நடக்குது. சிறுகுடல் சரியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆமா இருக்கக்கூடாது, சிறுகுடல்ல படிஞ்சு இருக்கிற கழிவு இருக்கக்கூடாது, கழிவு இல்லாம இருக்கிறதுக்கு உண்டான முறைகள் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப அதுக்கு இது முதல் விஷயம் ஆமா அப்படின்றது. அதுக்கு அடுத்தது சிறுகுடலுக்கு அடுத்து இருக்கக்கூடியது நம்முடைய இருதயம். இருதயத்துடைய நண்பன் எது? நைட்ரிக் ஆக்சைடு. செகண்ட் ஹார்ட் எது? கெண்டைக்கால். அப்ப நடைப்பயிற்சி இருக்கணும், கெண்டைக்கால் வலிமையா இருக்கணும், நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்றது பழங்கள் பச்சை காய்கறிகள் அதிகமா எடுத்துக்கணும், சமைக்காத உணவுகள் அதிகமா எடுத்துக்கணும், அதுதான் இருதயத்துடைய நண்பன். இது ரெண்டாவது. அதுக்கு அடுத்தது ஃபயரு. ஃபயர் பார்த்தாச்சு. பெரிகார்டியம். பெரிகார்டியம் அப்படின்றது இருதயத்துடைய மேல் உறை. இருதயத்துடைய மேல் உறை வந்து இருதயத்தை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வேலை, இருதயத்தை லூப்ரிகேட் பண்ணக்கூடிய ஒரு வேலை, வசைவு கொடுக்கக்கூடிய வேலை வந்து இந்த பெரிகார்டியம். பெரிகார்டியம் அப்படின்றது தான் அக்குபன்சர் தியரிப்படி சோல், ஆன்மாவுடைய இருப்பிடம் அப்படின்றது. அப்ப இந்த பெரிகார்டியம் அப்படின்றது நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறப்ப இந்த பெரிகார்டியம் சீரா இருக்கும், கரெக்டா இருக்கும். அதுக்கு அடுத்தது ஃபயரு. அதுக்கடுத்தது பித்தப்பை. பித்தப்பை அப்படின்றது கல்லீரல் கொடுக்கக்கூடியத கான்சென்ட்ரேட் பண்ணி கொடுக்கக்கூடியது. இந்த பித்தப்பையில பிரச்சனை வருது, கல் வருது அப்படின்னா சரியாகிறதுக்கு லேட் ஆகும். அப்போ அந்த பிரச்சனை ப்ரிவென்ட் பண்ணுறது தான் நமக்கு சுலபமான வழி. பித்தப்பையை எடுக்கிறது கிடையாது. அப்போ தினசரி வந்து கல்லீரல் பித்தப்பையை நம்ம பாதுகாக்கணும். கல்லீரல் சரியா இருந்தாலே உடம்புல எந்த நோய்களும் வராது, நோய்கள் எல்லாத்தையுமே அது சரி பண்ணும். அப்ப கல்லீரல் சுத்தி செய்யக்கூடிய முறைகள் இந்த ஒன்பது உணவுல சொல்லியிருக்கோம். கல்லீரலுக்கு மூலிகை முறை, இந்த மூன்று முறைகளும் சொல்லியிருக்கிறோம். இது கல்லீரலுக்கு உரியது. அதுக்கடுத்தது ஃபயரு, உட்டு. உட்டு அப்படின்றது ஆகாயம். அதுக்கடுத்தது வாட்டர். வாட்டரை பத்தி தான் இப்ப நம்ம பார்த்தோம். சரி, இந்த ஆறு விஷயங்கள் இது நம்ம உடல்ல பாதி அளவு. இப்ப அடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து சின்ன சின்ன உறுப்புகள் தான். இப்ப நம்ம முக்கியமானதுதான் ஃபர்ஸ்ட் ஆறு விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இதுல ஏதாவது கிளாரிபிகேஷன் இருக்கு அப்படின்னா அதை கேளுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உண்மையாலுமே நம்ம எதிர்பார்த்ததை விட மிக அற்புதமான ஒரு உரையா அமைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம இதை நிறைய கேட்டிருந்தாலும் இந்த அளவிற்கு ஐயா அவங்க சொன்னது மாதிரி இது எங்க டெஸ்ட் புக்லயும் நமக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷன் தான். அவங்க பல இடங்கள்ல பல குருமார்கள் பல மருத்துவ முறைகள்ல கண்டுபிடிச்ச உணர்ந்த விஷயங்களை தொகுத்து அவங்க கொடுக்கறதுனாலதான் ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கு. அதுல அவங்க அவங்க சொன்ன விஷயத்தை நீங்க புரிஞ்சாலே மேக்சிமம் அதற்கான விஷயம் நமக்கு கிளாரிட்டியும் கிடைச்சிருக்கு. அப்ப அவ்வளவு தூரம் தெளிவா நமக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதை ஒண்ணுக்கு ரெண்டு முறை நம்ம கேட்கணும். கேட்கறதோட மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கை முறையில நிச்சயமா ஒரு சேஞ்ச் வந்து உருவாகணும். அது எந்த அளவுக்கு அந்த இருதயம் கெண்டைக்காலுக்கு இருக்கிற ஒரு லிங்க் எந்த அளவுக்கு இருக்கு, நம்ம எப்படி பயிற்சிகள், நம்முடைய உணவுகள் எந்த அளவுக்கு முக்கியம், அதே மாதிரி பித்தப்பையினுடைய செயல்பாடு, கல்லீரனுடைய செயல்பாடு, அதையும் நம்ம சரியா வச்சுக்கிறதுக்கு எப்படி நம்ம ஒரு ஒரு விஷயத்தை அடக்குனா எப்படி கல்லீரல் அது வந்து பாதிக்கும். கல்லீரல் டீடாக்ஸ் மெத்தட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு இருக்கிற காலத்துல. ஃபைனலா சிறுநீரகத்தை பற்றியும் மிக அற்புதமா ஐயா அவங்க நிறைய விஷயம் நமக்கு சொல்லியிருக்காங்க. வியர்வை, நம்ம இந்த இயற்கை குளியல் முறைகளினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, யூரினரி பிளாடர் ஃபைனலா அவங்க கொடுத்தாங்க. அப்ப இது எல்லாவற்றையும் நாம் இப்போ தெரிஞ்சிருக்கிறோம். வித்து சக்தியோட இம்பார்ட்டன்ஸும் நம்ம புரிஞ்சிருக்கிறோம். அது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமானதுங்கிறதையும் உணர்த்தியிருக்கிறாங்க. அப்போ நம்முடைய பயிற்சி முறைகளினுடைய மேன்மையும் ஐயா சொல்ல சொல்ல நமக்கு நல்லா புரியுது. சரிங்களா?
அப்போ நம்ம செய்ய வேண்டியது பயிற்சிகளை முறையாக செய்யணும், வாழ்க்கை முறையை சரியாக வடிவமைத்துக் கொள்ளணும், உணவு பழக்கத்தை சீராக வைத்துக் கொள்ளணும். இந்த மூன்று இருந்தாலே நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும். சரி, இப்ப ஐயா உங்களை நம்ம வாழ்த்திட்டு கேள்வி பதிலுக்கு போகலாம். எல்லாரும் தியான நிலைக்கு வந்திருங்க. டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி